மும்பை வந்த குடியரசு தின அணிவகுப்பு அலங்கார ஊர்திக்கு மாவட்ட எல்லையில் மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசு தினத்திற்காக டெல்லியில் நடைபெறும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இந்த ஆண்டு தமிழக அரசின் விடுதலை போராட்ட வீரர்கள் எனும் தலைப்பில் அலங்கார ஊர்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஊர்தி தேர்வாகவில்லை என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்ட அலங்கார ஊர்தி தமிழ்நாட்டில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு காட்சிப்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் குடியரசு தினத்தன்று சென்னையில் நடைபெறும் அணிவகுப்பில் பங்கேற்கும் அலங்கார ஊர்திகள் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி சென்னை மெரினாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் இந்த வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பிற மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னையிலிருந்து புறப்பட்ட அலங்கார ஊர்தி கோவை மாவட்ட எல்லையான தெக்களூர் பகுதிக்கு வந்தது. அலங்கார ஊர்திக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் தூவியும் மாலை அணிவித்து மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வாகனத்தில் பாரதியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, காயிதே மில்லத் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து அலங்கார ஊர்தி கோவை வ.உ.ச மைதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. சனி ஞாயிறு திங்கள் வரை பொதுமக்கள் பார்வைக்காக நிறுத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை இந்த அலங்கார ஊர்தி கோவையிலிருந்து புறப்பட்டு திருப்பூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது.